அரச அடக்குமுறையினாலே உயிரிழந்த சம்பவம் பற்றி நேரடியாக கண்டறிவதற்காக நானும் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜமாணிக்கம் அவர்களும் வந்திருக்கிறோம். இது மூன்றாவது தடவையாக இலங்கையிலே அடுத்தடுத்த சில நாட்களிலே நடந்திருக்கிற ஒரு சம்பவம். ஆரம்பத்திலே வலிகமாவிலே ஒரு சம்பவம் நடந்தது. அடுத்ததாக மட்டக்களப்பிலே மிகவும் வயது குறைந்த ஒரு இளைஞன் போலீஸ் காவலிலே போலீஸ் நிலையத்தில் இருக்கிற போது இறந்திருக்கிறார். இப்போது இங்கேயும் அவர் போலீஸ் காவலிலே போலீஸுடைய அவரை கைது செய்து வைத்திருந்த வேளையிலே அவர் காயப்பட்டு அவர்களாகவே வைத்தியசாலையிலே அனுமதித்து அங்கே இறந்திருக்கிறார். ஆகவே போலீசாரின் பாதுகாப்பிலே இருக்கிறவர்கள் இறப்பது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம். அது இப்படியாக தொடர்ச்சியாக பல இடங்களிலே நடக்கிறது. அது எந்த சாதியைச் சேர்ந்தவர், எந்த மதத்தைச் சேர்ந்தவர், எந்த மொழியை பேசுகிறவர் என்பதெல்லாம் முக்கியம். இலங்கை பிரஜை எவராக இருந்தாலும் போலீசார் பாதுகாப்பு படையினர். போலீசாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை மக்களை பாதுகாப்பது. அப்படியாக இருக்கிறவர்களுடைய பாதுகாப்பிலே இருக்கிறவர்களே மரணிப்பதாக இருந்தால் அது அந்த நாட்டிலே மிக மிக பாரதூரமான ஒரு விஷயமாக கருதப்பட வேண்டும். ஆகினாலே இந்த சம்பவத்தை குறித்தும் பலவிதமான செய்திகள் பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன. ஆகையால் தான் நாங்கள் நேரடியாக வந்து குடும்பத்தாரையும் அயலுள்ளவர்களையும் சந்தித்து விசாரித்து உண்மையை அறிவதற்காக வந்து போகிறோம். இந்த சம்பவங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதற்கு மேலே எங்கேயாவது போலீஸ் பாதுகாவலிலே ஒருவர் இறந்ததான செய்தி வரக்கூடாது. இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக ஒழுங்கான நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது நடத்தப்பட்டு இதற்குரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது போலீஸ் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம், எவராக இருந்தாலும் அவர்கள் சரியான முறையிலே தண்டிக்கப்பட்டால்தான் இனிமேல் இப்படியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும், நாட்டு மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். வேலியே பயிரை மேய்ந்தது என்று சொல்லுவார்கள். அதே போல பாதுகாப்பு படையினரே எங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Another question. Yeah. Former Prime Minister Ranil Wickremasinghe will be attending the parliament from nationalist of UNP. What do you think about your party? We don't think about it at all, anything at all. That's not relevant to the issue that we are addressing you now.